12th botany chapter 5 la unit 8 biotechnology subject heading la plant tissue culture தாவர திசு வளர்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சருக்கு என்ன பேர்? தாவர திசு வளர்ப்பு. இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். அப்ளிகேஷன் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, தாவர திசு வளர்ப்பின் பயன்பாடுகள். தாவர திசு வளர்ப்பினுடைய பயன்பாடுகள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே சரி, ஓகே. அப்ளிகேஷன்ஸாக என்ன கொடுத்துருக்காங்க? பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். ஃபஸ்ட்டு, பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக் ஹாவ் செவரல் அப்ளிகேஷன்ஸ். ஸோ தாவர திசு வளர்ப்புனால நிறைய பயன்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? என்னென்ன அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இம்ப்ரூவ்டு ஹைப்ரிட் ப்ரொடக்ஷன் த்ரூ சொமாட்டிக் ஹைப்ரிடைசேஷன். இம்ப்ரூவ்னாலே தெரியும் உங்களுக்கு என்ன அது. இம்ப்ரூவ்னால் மேம்பட்ட கலப்பினத்தை உருவாக்குறோம். ஹைப்ரிட்னா கலப்பினம், மேம்பட்ட கலப்பினத்தை உருவாக்குறோம். எதன் மூலயமா? சொமாட்டிக் ஹைப்ரிடைசேஷன். சொமாட்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாடி செல்ஸ்லேருந்து நம்ம வந்து எம்ப்ரியாய்ட்ஸை எடுத்து வளர்க்கும் பொழுது அதுலேருந்து வரக்கூடிய உயிரி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்டு வெரைட்டி, மேம்பட்ட இனமாக இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மேம்பட்ட கலப்புயிரி, ஹைப்ரிடுங்கிறது கலப்புயிரி. ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், சொமாட்டிக் எம்ப்ரியாய்ட்ஸ் கேன் பி என்கேப்சுலேட்டட் இன் டு சிந்தட்டிக் சீட். சொமாட்டிக் எம்ப்ரியாய்ட்ஸ், சொமாட்டிக் எம்ப்ரியாய்ட்ஸ்னா எம்ப்ரியாய்ட்ஸ் நம்ம சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. அந்த எக்ஸ்பிளான்ட்லேருந்து அதை நம்ம கல்ச்சர் பண்ணும்போது அதுதான் வந்து என்னவாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா, சொமாட்டிக் எம்ப்ரியாய்ட்ஸாக கன்வெர்ட் ஆகுது. எக்ஸ்பிளான்ட்டில் ஒரு நல்ல மீடியாவில் க்ரோ ஆகும்பொழுது கேலஸ் வருது. அந்த கேலஸ் தான் உங்களுக்கு எம்ப்ரியாய்ட்ஸ். அந்த எம்ப்ரியாய்ட்ஸ்க்கு பேர் சொமாட்டிக். ஏன்னா அது வந்து எங்கேருந்து வந்திருக்கு? கேமிட்டிக் செல்கள் இல்லாமல், ரீப்ரொடக்ஷன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன்வால்மெண்ட் இல்லாமல் அந்த பாடி செல்ஸு எம்ப்ரியோவாக மாறியிருக்கு. அதுக்கு தான் சொமாட்டிக் எம்ப்ரியாய்ட்ஸ். ஸோ அந்த சொமாட்டிக் எம்ப்ரியாய்ட்ஸ் கேன் பி என்கேப்சுலேட்டட். அது அந்த எம்ப்ரியாய்ட்ஸ் மேலே ஒரு குறையை உருவாக்குறோம். ஓகேங்களா? அந்த சொமாட்டிக் எம்ப்ரியாய்ட்ஸை சுற்றி ஒரு கவரிங், ஒரு உறையை உருவாக்குறோம். அதான் என்கேப்சுலேட்டட். அது என்னவோ நம்ம மாற்றுறோம் அப்படின்னா சிந்தட்டிக் சீடாக மாற்றுறோம். அதாவது செயற்கையான விதைகளாக மாற்றுறோம். அந்த விதைகளுக்கு பேர், இன்னொரு பேர் தான் சின்சீர்னு அர்த்தம். அப்போ ஒரு ஒன்றும் கிடையாது, ஒரு கேப்சூல் மாத்திரை இருக்குல்ல, அது உள்ள மருந்து இருக்குல்ல, அந்த மருந்து தான் எம்ப்ரியாய்ட்ஸும். அது மேலே உள்ள பிளாஸ்டிக் கவர் தான் அந்த என்கேப்சுலேட்டட்னு நம்ம சொல்கிறோம். என்கேப்சுலேட்டட் கேப்சூல்னால் உரை. ஸோ தீஸ் என்கேப்சுலேட்டட் சீட் ஆர் என்னது, சிந்தட்டிக் சீடு. எதுக்கு உதவி செய்யுது அப்படின்னா, தே ஆர் யூஸ்ஃபுல் இன் த கன்சர்வேஷன் ஆஃப் பிளான்ட் டைவர்சிட்டி. இது ரொம்ப முக்கியம். கன்சர்வேஷனாக பாதுகாக்கிறது, அதாவது தாவர பன்மையத்தை பாதுகாக்கிறதுக்கு இந்த என்கேப்சுலேட்டட் சொமாட்டிக் எம்ப்ரியாய்ட்ஸ் அதாவது ஆர்டிஃபிஷியல் சீடு வந்து பயன்படுத்துங்கிறாங்க. இது எந்த விதத்தில் நமக்கு நல்லா புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு தாவரம் அழிய போகுது அப்படின்னா, அந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எக்ஸ்பிளான்ட், எக்ஸ்பிளான்ட்னா என்ன அர்த்தம், அதோடைய ப்ரோட்டோபிளாஸ்டாக இருக்கலாம், இல்லை அதுலேருந்து ரூட்லேருந்தோ இல்லை ஸ்டெம்லேருந்தோ லீஃப்லேருந்தோ இருக்கக்கூடிய ஏதோ ஒரு செல், அதான் எக்ஸ்பிளான்ட். அதை நம்ம வந்து ஒரு மீடியாவில் கல்ச்சர் பண்ணும் பொழுது அது உங்களுக்கு என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா, கேலஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது. அந்த கேலஸ் தான் உங்களுக்கு என்ன கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொமாட்டிக் எம்ப்ரியாய்ட்ஸ். அதை சுற்றி நம்ம என்ன செய்கிறோம், ஒரு உரையை கொடுக்குறோம். அப்போ நம்ம எதுக்காக உரையை கொடுக்குறோம் அப்படின்னா, அதை எங்கே வேணாலும் நம்ம கேரி பண்ணிட்டு போகலாம். உள்ளே இருக்கக்கூடிய சொமாட்டிக் எம்ப்ரியாய்ட்ஸ்க்கு எந்த வித டேமேஜும் வராது. ஓகேங்களா? ஸோ இயற்கையாக இருக்கக்கூடிய விதைகள் போல் இந்த என்கேப்ஸ் அதாவது செயற்கை முறையில் உருவாக்கப்பட்ட இந்த விதைகளை நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு போய் வளர்க்கலாம். இதனால் அழியக்கூடிய நிலையில் உள்ள தாவரங்களை நம்ம என்ன செய்யலாம், பாதுகாக்கலாம். ப்ரிசர்வேஷன் ஆர் கன்சர்வேஷன், பாதுகாக்க முடியும். இப்படி தாவரங்களை பாதுகாக்கிறதுனால தாவரத்தினுடைய உங்களுக்கு என்னது வகைகள் அதிகமாக இருக்கும். அதான் பிளான்ட் பயோடைவர்சிட்டி. தேர்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ரொடக்ஷன் ஆஃப் டிசீஸ் ரெசிஸ்டன்ட் பிளான்ட் த்ரூ மெரிஸ்டம் அண்ட் என்னது ஷூட்டிப் கல்ச்சர். இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் மூலயமா நமக்கு இன்னொரு தேர்டு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நோய் எதிர்ப்பு திறனுடைய தாவரத்தை நம்மளால் உருவாக்க முடியும். ப்ரொடக்ஷன் ஆஃப் என்னது டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் பிளான்ட் எதன் மூலயமா உருவாக்க முடியும், ஆக்கு திசுக்கள். அது ரூட்லேயும் இருக்குது, ஷூட்லேயும் இருக்குது. ஸோ அந்த மெரிஸ்டம் அண்ட் என்னது ஷூட் டிப் கல்ச்சர்,
அப்போ அந்த தண்டினுடைய நுனிப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மெரிஸ்டமுக்கு பேர் என்னது, ஷூட் மெரிஸ்டம். அந்த டிப்பை எடுத்து நம்ம கல்ச்சர் பண்ணுறதுனால, ஏன்னா உங்களுக்கு எங்கே வேணாலும் வைரஸ் இருக்கலாம், ஆனால் அந்த மெரிஸ்டத்துலேயும் இந்த ஷூட் டிப்லேயும் அங்கே டிசீஸ் இருக்காது, அதாவது வைரஸ் இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னா, அந்த செல்ஸ் கண்டினியூவாக டிவைட் ஆகிட்டே இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வைரஸ் எங்கே வேணாலும், ஒரு பிளான்ட்டில் வந்து வைரஸ் இருக்கலாம், எங்கே மட்டும் இருக்காது, இது முக்கியமான கேள்வி, எங்கே இருக்காது அப்படின்னா, ஷூட்டிப் கல்ச்சர், ஷூட்டிப் மெரிஸ்டம், அதாவது அந்த மெரிஸ்டத்தில் இருக்காது, ஆக்கு திசுக்கள் இருக்காது, வெதர் இட் இஸ் ரூட்டாக இருந்தாலும் சரி, அது வந்து ஷூட்டாக இருந்தாலும் சரி. ஃபோர்த் பாயிண்ட் பாருங்கள், ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ரெசிஸ்டன்ட் பிளான்ட். ஸ்ட்ரெஸ் ரெசிஸ்டன் அப்படிங்கிறது, ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா எதிர்ப்பு திறன். நம்ம என்னத்தை உற்பத்தி செய்கிறோம் அப்படின்னா, தாவரத்தை எப்படி உருக்கிறதுனா, இருக்க எதிர்ப்புத்தன்மை. ஸ்ட்ரெஸ்ஸுனால் ஒரு இருக்கம் தானே, இருக்க எதிர்த்தன்மை உள்ள தாவரத்தை நம்ம உருவாக்குறோம். என்ன சார் இருக்க ரெசிஸ்டன்ஸ்? இருக்கம்னா ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு அழுத்தம்னு வச்சுங்களேன், அழுத்தத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு தாவரத்தை நம்ம இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் மூலம் உருவாக்கலாம். எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஹெர்பிசைட் டாலரன்ஸ். ஹெர்பிசைட்னா களைக்கொல்லியே தாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய தாவரத்தை நம்ம உருவாக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வந்து பார்த்தோன்னா ஹீட் டாலரன்ட் பிளான்ட். ஒரு அதிக அளவு வெப்பம் இருக்குது, அந்த வெப்பத்தை தாங்கிக்கிட்டு ஒரு தாவரத்தை வளர்க்கணும் அப்படின்னா, அந்த அதே வகையான நீங்கள் என்ன அந்த தாவரத்தை நம்ம வந்து இங்கே ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ ஹீட் டாலரண்ட் பிளான்ஸையும் ஹெர்பிசைட் டாலரண்ட் பிளான்ட்டையும் இந்த டிஷ்யூ கல்ச்சர் மூலம் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா க்ரோ பண்ண முடியும். ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து பாருங்கள், மைக்ரோ ப்ரோபகேஷன் டெக்னிக்ஸ் டு அப்டைன் லார்ஜ் நம்பர் ஆஃப் பிளான்ட்லெட்ஸ். அதாவது மைக்ரோ ப்ரோபகேஷன், அதாவது மைக்ரோ ப்ரோபகேஷன் அப்படிங்கிறது ப்ரொபகேஷன்னா அதிகமாகிறது, பெருக்கிறது, மைக்ரோனா சுமால். ஸோ இந்த மைக்ரோ ப்ரோபகேஷன் தொழில்நுட்பம் மூலம் அதிக அளவில் லார்ஜ் நம்பர் ஆஃப் சின்ன சின்ன செடிகளை உருவாக்கலாம். போத்து அது வந்து பார்த்தீங்கன்னா கிராப் அப்படின்னா ஃபீல்டு, அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு உள்ள தாவரமாக இருக்கலாம், அல்லது அந்த பிளான்ட்லெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மரத்துக்கானதாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் எதுக்கு பயன்படுது வந்து யூஸ்ஃபுல் இந்த ஃபாரஸ்ட் வித்தின் ஏ ஷார்ட் பீரியட், ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் அண்ட் ஆல் த்ரூ த இயர். வருடம் ஃபுல்லாக நம்ம வந்து மரக்கன்றுகளையும் தாவர பயிர்களையும் குறுகிய காலத்தில் இந்த மைக்ரோ ப்ரோபகேஷன் மூலமாக, நுண்பெருக்கத்தின் மூலமாக நம்ம உற்பத்தி செய்யலாம், வித் த ஹெல்ப் ஆஃப் என்னது, இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். ஓகேங்களா? அதான் ஷார்ட் லைஃப் ஸ்பான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஷார்ட் ஸ்பேன் அப்படின்னா குறைந்த காலத்தில், அதுதான் அர்த்தம். இன்னொன்று என்னது, ஆல் த்ரூ த இயர், வருடம் ஃபுல்லாகவும். இப்போ நம்ம விதை விடுறோம் அப்படின்னா என்ன பண்ணுறோம், எப்போ மழை வரும், வெயில் வரும், அதை பார்த்து தானே வரும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எனி டைம், ஏன்னா லெபரேட்டரி தானே பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து நல்ல பிளான்ட்லெட்ஸ் கூட சின்ன சின்ன பிளான்ட்ஸில் இந்த மைக்ரோ ப்ரோபகேஷன் டெக்னிக் மூலமா அதிக அளவில் உற்பத்தி செய்ய முடியும்னு சொல்கிறாங்க. ஆறாவது பாயிண்ட்டு, ப்ரொடக்ஷன் ஆஃப் செகண்டரி மெட்டபாலைட்ஸ் ஃப்ரம் செல் கல்ச்சர். செல் கல்ச்சர் மூலம் வருகின்ற இரண்டாம் நிலை வளர்ச்சி மாற்ற பொருட்கள் இது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா, ஃபார்மசிட்டிக்கல் மருந்தியல். ஃபார்மசிட்டிக்கல்னால் நம்ம டேப்லெட் தயாரிக்கிறோம் இல்லையா, அதுக்கு பயன்படுது. எங் இது வந்து நல்லா தெரிஞ்சுங்க, ப்ரொடக்ஷன் ஆஃப் செகண்டரி மெட்டபாலைட்ஸ் அப்படிங்கிறது இரண்டாம் நிலை வளர்ச்சி மாற்ற பொருட்கள் அப்படிங்கிறது, அந்த பிளான்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஷ்யூ கல்ச்சர் வளர்க்கும் பொழுது அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது அந்த மெட்டீரியல். அப்போ அந்த அதுலேருந்து வரக்கூடிய செகண்டரி மெட்டபாலைட்ஸ் மருத்துவத்திற்கும் மருந்து தயாரிக்கவும், காஸ்மெட்டிக் அழகு சாதன பூச்சிகள் அல்லது சாயங்கள், காஸ்மெட்டிக் அதான் அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கிறதுக்கும், ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் உணவு தொழிற்சாலைகளிலும் அந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸ் பயன்படுது. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது ஒரு 5 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நோட் பண்ணிங்க. கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? என்ன கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிளான்டேஷன் கல்ச்சர், தாவர திசு வளர்ப்பின் பயன்பாடுகள். அந்த 5 பாயிண்ட்ஸ் இருந்தாலே போதும், 6 பாயிண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் 5 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. நெக்ஸ்ட்டு, சோமோக்ரோனல் வேரியேஷன். ஸோ வாட் யூ மீன் பை சோமோக்ரோனல் வேரியேஷன்? தமிழ் எழுதிங்க. சோமோக்ரோனல் வேரியேஷனா, உடல் நகல் சார் வேறுபாடு. உடல் நகல் சார் வேறுபாடு. சொமட்டோனாலே தெரியும் பாடி, குளோனல்னா ஜெராக்ஸு, வேரியேஷன் வேறுபாடு, அவ்வளோதான். அப்போ நம்ம என்ன கொடுக்குறாங்க இங்கே அப்படின்னா, சொமாட்டிக் வேரியேஷன் ஃபவுண்ட் இன் த பிளான்ஸ். சொமாட்டிக் வேரியேஷன் அது மார்ஃபாலஜிக்கல் டிஃப்ரென்சஸ், ஒரு தாவரத்தில் வெளிப்புறத்தில் காணப்படக்கூடிய டிஃப்ரென்சஸ் தான். வேரியேஷன் எங்கே இருக்குது? பிளான்ட்டில் இருக்குது.
ரீஜெனரேட்டட் இன் இன்வைட்ரோ. இன்வைட்ரோ அப்படின்னா நம்ம லெபரேட்டரியில் பண்ணுறோம்ல, டிஷ்யூ கல்ச்சர் மூலயமா பண்ணுறோம்ல, அதான் இன்வைட்ரோ. அப்போ இன்வைட்ரோ மூலமாக நம்ம அந்த ஒரு பிளான்ட்டை உற்பத்தி செய்யும்போது அதில் பாடியில் வேரியேஷன் இருக்குது. அந்த வேரியேஷனுக்கு தான் என்ன அப்படின்னா சோமோக்ளோனல் வேரியேஷன். எங்கெங்கெல்லாம் வேரியேஷன் இருக்குங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, த வேரியேஷன் ஃபவுண்ட் இந்த இலையில் வேறுபாடு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஸ்டெம்மு தண்டில் வேறுபாடு இருக்குது. எந்த வேறுபாடு? அதோடைய பேரண்டல் பிளான்ட்டை கம்பேர் பண்ணும்பொழுது, அப்படி நம்ம டிஷ்யூ கல்ச்சர் மூலயமா உருவாக்கக்கூடிய அந்த உருவாக்கின தாவரத்தில் பேரண்ட்டை கம்பேர் பண்ணும்போது லீஃபில் வேறுபாடு இருக்குது, ஸ்டெம்மில் வேறுபாடு இருக்குது, ரூட்டு ரூட்டில் வேறுபாடு இருக்குது. அப்புறம் டியூபர், டியூபர்னால் தெரியும் உங்களுக்கு என்னது, வேரில் இருக்குது ஸ்டோர் பண்ணக்கூடிய ஸ்டோரிங் மெட்டீரியல், டியூபர் கிழங்கு வகைகள். அதில் இருக்குது புரொபிக்குள், புரொபிக்குள் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு நீச்சு மாதிரி உள்ளது புரொபிக்குள், அதுலேயும் வேறுபாடு இருக்குது. அப்போ சோமோக்ளோனல் வேரியேஷன் அப்படிங்கிறது இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாக்டாக உங்களுக்கு இது போல் இல்லை, பேரண்ட் போல் இல்லாமல் தே ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் வேரியேஷன்ஸ் அப்படி இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு கேமிட்டோக்ளோனல் வேரியேஷன். ஸோ வாட் இஸ் கேமிட்டோக்ளோனல் வேரியேஷன்? கேமிட்டோக்ளோனல் வேரியேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கவனிங்க தமிழ் எழுதிங்க, அதை கேமிட்டக நகல்சார் வேறுபாடு. கேமிட்டக நகல்சார் வேறுபாடு, இதுக்கு பேர் தான் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா கேமிட்டோக்ளோனல் வேரியேஷன். ஸோ த கேமிட்டோஃபைட்டிக் வேரியேஷன் ஃபவுண்ட் இன் த பிளான்ட் ரீஜெனரேட்டடு இன்வைட்ரோ ஜெனட்டிக் ஆரிஜின், இன்வைட்ரோ கேமிட்டிக் ஆரிஜின். அதாவது இந்த கேமிட்டோஃபைட்டிக் வேரியேஷன், கேமிட்டோஃபைட்னா என்ன அர்த்தம், கேமிட்டோஃபைட் அந்த இனப்பெருக்க அல்லது கேமிட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பார்ட்ஸ். ஸோ அந்த கேமிட்டோஃபைட்டிக்னா ஃபைட்டிக்னா பிளான்ட்டு, கேமிட்டோனா உங்களுக்கு வேணால் இருக்கலாம் மேல் கேமிட்டி ஃபீமேல் கேமிட்டாக இருக்கலாம், அதை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் கேமிட்டோஃபைட்டிக் வேரியேஷன். அது கண்டிப்பாக இருக்குது. எதில் இருக்குது? நம்ம வந்து அந்த லெபோரட்டரி மூலயமா டிஷ்யூ கல்ச்சர் மூலயமா உருவாக்கின தாவரத்தில் அந்த கேமிட்டோக்ளோனல் வேரியேஷன் இருக்குது. த வேரியேஷன் ஃபவுண்ட் இன் த கேமிட் அண்ட் கேமிட்டோஃபைட்ஸ். அப்படி டிஷ்யூ கல்ச்சர் மூலயமா உருவாக்குற அந்த பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கேமிட்டை தே ஹாவ் இயர் டிஃப்ரென்சஸ் வேரியேஷன் இருக்குது. அப்படி அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேமிட்டோக்ளோனல் வேரியேஷன். ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்த ஹெட்டிங் நமக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள். ஓகே, இதை எப்படி எழுதிங்க, ஆர்டிஃபிஷியல் சீட், அதே மீனிங் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் சீட் அப்படின்னா என்ன அப்படின்னா செயற்கை விதைகள், எழுதுங்க செயற்கை விதைகள். நம்ம இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இயற்கை விதைகள் தான் நமக்கு தெரியும், இயற்கை விதைகள் தான் நம்ம பார்த்துட்ருப்போம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செயற்கை விதைகளை உருவாக்குறோம். இயற்கையாக விதைகள் வந்து பத்தலை, இல்லை அந்த பிளான்ட் போதுமான அளவு ப்ரொடியூஸ் பண்ணலை அப்படின்னா நம்ம எந்தெந்த பிளான்ட்டுக்கு விதைகள் தேவையோ அந்தந்த வகையான விதைகளை செயற்கை முறையில் உற்பத்தி செய்கிறோம். இப்போ கொய்யா மரமே கொய்யா மரத்துக்கான சீடே இல்லைன்னு வச்சுங்க, நம்ம செயற்கையான முறையில் என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த கொய்யா மரத்துக்கான விதைகளை உருவாக்குறோம். எப்படி? நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த எக்ஸ்பிளான்ட் எங்கேருந்து எடுக்கிறோம், அந்த கொய்யா மரத்துலேருந்து எடுக்கிறோம். அது மேபி ஒரு செல்லாக இருக்கலாம், இல்லை வந்து புரோட்டோபிளாஸ்டாக இருக்கலாம், வாட் எவர் இஸ் இட், ஏதோ ஒரு செல்லு. அதை ஒரு மீடியாவோட கல்ச்சர் பண்ணுறோம், அது கேலஸாக வருது. அதுக்கப்புறம் அது எம்பிரியாய்ட்ஸாக மாறுது. அந்த எம்பிரியாய்ட்ஸ்க்கு பேர் சோமட்டோக்ளோனல் எம்பிரியாய்ட்ஸ், அது சோமோக்ளோனல் எம்பிரியாய்ட்ஸ் அல்லது சோமாட்டிக் எம்பிரியாய்ட்ஸ், வாட் எவர் இஸ், எப்படி அமைச்சிக்கலாம். அதை சுற்றி ஒரு உரைகளை உருவாக்குறோம், அதுதான் ஆர்டிஃபிஷியல் சீட். ஸோ ஆர்டிஃபிஷியல் சீட் செயற்கை விதைகள் அல்லது சிந்தட்டிக் சீட், செயற்கையான முறையில் உற்பத்தி செய்யப்பட்ட விதைகளுக்கு இன்னொரு பேர் தான் சின் சீட்ஸ்னு நம்ம சொல்லுவோம். இதை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆர் ப்ரொடியூஸ்டு பை யூஸிங் எம்பிரியாய்ட்ஸ். எம்பிரியாய்ட்ஸ்னா என்னது, சோமாட்டிக் எம்பிரியோஸ். ஓகேங்களா, எதன் மூலயமா உருவாக்கப்பட்டது, பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் மூலமாக உருவாக்கப்பட்டதான் சோமாட்டிக் எம்பிரியோஸ். இதை நம்ம எப்படி பெறணும், அப்டைன்டு த்ரூ இன்வைட்ரோ கல்ச்சர், லெபோரட்டரி கண்டிஷனில் அந்த எக்ஸ்பேண்ட் எடுத்து வளர்க்குறதுக்கு பேர் தான் இன்வைட்ரோ கல்ச்சர். ஒரு பிளான்ட்டு செயற்கை இயற்கையாக எங்கே இருக்கும், மண்ணில் இருக்கும், அதை நம்ம லெபோரட்டரியில் வளர்த்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் இன்வைட்ரோ கல்ச்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு தே மே ஈவன் டிரைவ்டு ஃப்ரம், இதை நம்ம எங்கேருந்து பெறலாம் அப்படின்னா டிரைவ்டுனா அப்டைன்னு அர்த்தம், எங்கேருந்து பெறலாம் அப்படின்னா சிங்கிள் செல்ஸ் ஆஃப்
ஃப்ரம் எனி பார்ட் ஆஃப் த பிளான்ட். ஒரு தாவரத்தினுடைய எந்த ஒரு சிங்கிள் செல்லாக கூட நம்ம எடுத்துக்கலாம். தட் லேட்டர் டிவைடட் டு ஃபார்ம் செல் மாஸ் கண்டெய்னிங் த டென்ஸ் சைட்டோபிளாசம். அதை நம்ம வளர்க்கும் பொழுது, அதுக்கப்புறம் நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னா, அதில் அதிக அளவில் ஓகேங்களா லேட்டர் செல் மாஸ், செல் மாஸ்னா ஒரு செல்லு பல செல்லாக மாறுது, அதான் கேலஸ். அதில் அடர்த்தியாக இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம் உருவாகுது. லார்ஜ் நியூக்ளியஸ், பெரிய அளவில் நியூக்ளியஸ் இருக்குது. ஸ்டார்ச் கிரைன்ஸ், ஸ்டார்ச் துகள்கள் இருக்குது அதில். ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, ஆயில்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமாக நிறைய இருக்குது ஓகேங்களா. ஸோ டு ப்ரிப்பேர் த ஆர்டிஃபிஷியல் சீட் டிஃப்ரெண்ட் என்னது இன்னர்ட் மெட்டீரியல். இன்னர்ட் மெட்டீரியல்னால் என்ன அப்படி எழுதிங்க, மந்தமான பொருட்களை அதை சேர்க்குறோம். எதற்காக? அந்த சோமாட்டிக் அந்த ப்ரோட்டோபிளாஸ்டோட அந்த எம்ப்ரியாய்ஸோட இன்னர்ட் மெட்டீரியல் ஆர் யூஸ்டு ஃபார் கோட்டிங் த சோமாட்டிக் எம்ப்ரியாய்ட்ஸ். அந்த சோமாட்டிக் எம்ப்ரியாய்ட்ஸ் மேலே ஒரு பூச்சி மாதிரி கொடுக்குறோம், ஒரு கவரிங் மாதிரி. அது என்னவாக இருக்கும் அந்த இன்னர்ட் மெட்டீரியல் அப்படின்னா, அக்ரோஸாக இருக்கலாம் அல்லது சோடியம் என்னது அல்ஜினேட்டாக இருக்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பிக்சர் தான் அந்த சோமாட்டிக் எம்ப்ரியாய்ட்ஸ் மேலே அக்ரோ சாரின் அது சோடியம் அல்ஜினேட்டை பூசி அதை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எங்கெல்லாம் நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணணுமோ பண்ணி அதை வந்து பிளான்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஆர்டிஃபிஷியல் சீட் கோட்டு. நெக்ஸ்ட் வந்து உள்ளே வந்து ஆர்டிஃபிஷியல் எண்டோஸ்போமு, சோமாட்டிக் என்னது எம்பரியோ, இதெல்லாம் இங்கே இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்த கேட்டகரி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் சீட், செயற்கை விதையின் உற்பத்தியினுடைய நன்மைகள் என்ன, என்னென்ன இருக்குது அதில் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ செயற்கை விதையின் நன்மைகள் ஒன்று, ஸோ ஆர்டிஃபிஷியல் சீட் ஹாவ் மெனி அட்வான்டேஜஸ் ஓவர் த ட்ரூ சீட். இயற்கையாக இருக்கக்கூடிய விதைகளை விட உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் சீடு வந்து அதிக நன்மைகளை பயக்குது அப்படிங்கிறாங்க. என்ன நன்மைகள்? ஒன்று, மில்லியன்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் கேன் பி ப்ரொடியூஸ்டு. நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு பிளான்ட் இருக்குது அப்படின்னா, ஒரு ஃப்ரூட் இருக்குன்னா அந்த ஃப்ரூட்லேருந்து உங்களுக்கு ஒரு சீடோ இல்லை ஒரு 100 சீடோ வரலாம், அதுக்கு மேலே வர வாய்ப்புங்கிறது ரொம்ப கம்மி. இப்போ உங்களுக்கு மில்லியன் கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சீடு ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் சீடு மூலயமா தான் உற்பத்தி செய்ய முடியும். நேச்சுரல் மெத்தடில் சீட் ப்ரொடக்ஷனுங்கிறது பண்ண முடியாது, அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியாது. ஸோ அதனால தான் கொடுத்துருக்காங்க, மில்லியன்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் சீட் கேன் பி ப்ரொடியூஸ்டு அட் எனி டைம் அட் லோ காஸ்ட். குறைந்த விலையில், குறைந்த நேரத்தில் அதிக அளவுகளான விதைகளை உற்பத்தி செய்ய முடியும் இந்த ஆர்டிஃபிஷியல் சீடு மெத்தடில். தி ப்ரொவைட் அண்ட் ஈஸி மெத்தட் டு ப்ரொடியூஸ் ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு பிளான்ட் வித் டிசைரபிள் ட்ரைட். ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு பிளான்ட்டை, மரபு மாற்றப்பட்ட தாவரங்களை, அந்த மரபு மாற்றப்பட்ட என்னது நமக்கு விரும்பத்தகுந்த பண்புகள் இருக்கும், அதான் டிசைரபிள் கேரக்டர்ஸ். நம்ம விரும்பத்தகுந்த பண்புகள் உடைய தாவரங்களை ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங் மெத்தட் மூலம் நம்ம ஈஸியாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஓகேங்களா. அந்த மெத்தடுக்கு இது வந்து ஈஸியாக இருக்குது, ஈஸி மெத்தட் டு ப்ரொடியூஸ் ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு பிளான் வித் டிசைட்ரைட்ஸ் ஓகே. தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், இட் இஸ் ஈஸி டு டெஸ்ட் த ஜீனோடைப் ஆஃப் த பிளான்ட். ஒரு தாவரத்தினுடைய ஜீன் அமைப்பை நம்ம எளிதில் என்ன செஞ்சிடலாம், டெஸ்ட் பண்ணிடலாம். ஏன்னா ப்ரோட்டோபிளாஸ்டாக இருக்கும்போது அதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, தே கேன் பொட்டென்ஷியலி ஸ்டோர்டு ஃபார் லாங் டைம் அண்டர் க்ரையோ ப்ரிசர்வேஷன் மெத்தட் ஓகே. ஸோ இதுக்கு என்ன மீனிங் பாருங்கள், அதாவது தே கேன் பொட்டென்ஷியலி ஸ்டோர்டு லாங் டைம் அண்டர் க்ரையோ ப்ரிசர்வேஷன் மெத்தட்னா, க்ரையோ ப்ரிசர்வேஷன் என்ன அப்படின்னா உறை குளிர் பாதுகாப்பு. அந்த குளிர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீடை உறைய வைக்கிற அளவில் இருக்கும். அப்படி நம்ம ஆர்டிஃபிஷியலாக செயற்கை முறையில் உருவாக்கப்பட்ட அந்த விதைகளை நல்ல கூலிங் வைக்கிற ப்ராசஸ்க்கு வந்து க்ரையோ ப்ரிசர்வேஷன். அந்த மெத்தடில் நம்ம லாங் டேர்ம் என்ன செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. லாங் டேர்ம் என்ன செய்ய முடியும், ஸ்டோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு கவனிங்க, ஆர்டிஃபிஷியல் சீட் ப்ரொடியூஸ் ஐடென்டிக்கல் பிளான்ஸ். அந்த செயற்கை முறையில் உருவாக்கப்பட்ட அந்த விதைகள் பெற்றோர்களைப் போல ஒத்த தாவரங்களை உருவாக்குது.
The period of dormancy of the artificial seed is greatly reduced. So what do you mean dormancy? Dormancy என்ன சார் எழுதிக்கங்க. டார்மன்சி அப்படிங்கிறது விதை உறக்கம். ஏன்னா ஏன் விதை வந்து டார்மன்சி ஸ்டேட்டுக்கு போகுது அப்படின்னா, ஒரு ஃபேவரபிள் கண்டிஷன் இருக்காது, ஃபேவரபிள் என்வரான்மெண்டல் கண்டிஷன், அந்த சீடு முளைப்பதற்கு ஏதுவான கால சூழ்நிலை இருக்காது. அதனால் அந்த சீடு வந்து எந்த ஸ்டேஜுக்கு போயிடும் அப்படின்னா டார்மன்சி, உறக்க நிலைக்கு தெரியும். ஸோ பீரியட் ஆஃப் டார்மன்சி ஆஃப் ஆர்டிஃபிஷியல் சீட் இஸ் கிரேட்லி ரெடியூஸ்ட். ஆனால் நம்ம செயற்கை மூலம் உருவாக்கப்பட்ட விதைகளை டார்மன்சி என்ற பேச்சுக்கே இடம் இல்லை, அந்த ப்ராசஸே கிடையாது. அதனால் குரோத் இஸ் ஃபாஸ்டர் வித் ஷார்ட் டேர்ன்டு லைஃப் சைக்கிள். அப்போ டார்மன்சி இல்லைங்கிறதுனால அது நல்லா வேகமாக வளரும். வேகமாக வளர்கிறதுனால குறைந்த வாழ்நாள் அளவு இருக்கும். வேகமாக வளருது, குறைந்த வாழ்நாள் அளவு இருக்குது. இது யாருக்கு ப்ராஃபிட் அப்படின்னா நமக்கு தான் ப்ராஃபிட்டு. ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் நம்ம வந்து நிறைய பிளான்ஸை வந்து நம்ம வந்து என்ன செய்ய முடியும், க்ரோ பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் சீடு, அப்புறம் அதுக்கு மேலே உள்ளது ஆர்டிஃபிஷியல் சீடு. வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் சீட் அண்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் சீடு, ஒரு 5 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நோட் பண்ணுங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு க்ரையோ ப்ரிசர்வேஷன். வாட் டி மீன் க்ரையோ ப்ரிசர்வேஷன்? நீங்கள் இந்த பார்த்துட்ருக்க அந்த ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரையோ ப்ரிசர்வேஷன். ஓகே, அதிலே டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், -195°C. நமக்கு 20-15°C 10° வந்தாலே குளிர் ஆரம்பிச்சிடும், நடக்க ஆரம்பிச்சிடும். நம்மளோட பாடி டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி 35-36°C. ஃபாரன்ஹீட்டில் சொல்லும் போது 96 அந்த ரேஞ்சில் இருக்கலாம், 1 or 2 மாடிஃபைடு இருக்கலாம், இவ்வளோ தான். இதுக்கு மேலே நமக்கு குறைஞ்சாலும் குளிர ஆரம்பிச்சிடும். இதுக்கு மேலே உங்கள் டெம்பரேச்சர் அதிகமானுச்சுன்னா, செல்சியஸ் அதிகமானுச்சுன்னா ஸ்வெட்டிங் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் -196°ங்கிறது நம்ம அன்இமேஜினபிள், எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துங்க. ஓகே, ஸோ க்ரேவ் ப்ரிசர்வேஷன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன், குளிர் உரை குளிர் பாதுகாப்பு தான் என்னது, க்ரேவ் ப்ரிசர்வேஷன். ஓகேங்களா, உரை குளிர் பாதுகாப்பு. ஸோ க்ரேவ் ப்ரிசர்வேஷன் அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, க்ரேவ் ப்ரிசர்வேஷன் இஸ் அ ப்ராசஸ். க்ரேவ் ப்ரிசர்வேஷன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் என்னது, க்ரேவ் கன்சர்வேஷன். கன்சர்வேஷனை பாதுகாக்கிறது. குளிர் வெப்பநிலை என்னென்னு கொடுக்குறாங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க, குளிர் வெப்பநிலை பாதுகாப்பு. குளிர் வெப்பநிலை பாதுகாப்பு இந்த ப்ராசஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது க்ரையோ ப்ரிசர்வேஷன் ஆல்சோ நோன் அஸ் க்ரையோ கன்சர்வேஷன், கன்சர்வேஷனாக பாதுகாப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த ப்ராசஸ் மூலிமா ப்ரோட்டோபிளாஸ்ட்டு, அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய செல்லு, அப்புறம் டிஷ்யூ, அப்புறம் ஆர்கனல், அப்புறம் ஆர்கன்ஸ், அப்புறம் எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸு, அப்புறம் என்சைமு, அது ரிலேட்டடாக இருக்கக்கூட அதர் பயாலாஜிக்கல் மெட்டீரியல் எல்லாத்தையும் என்ன செய்யணும் அப்படின்னா ப்ரிசர்வேஷன் பண்ணுறோம். ப்ரிசர்வேஷனை பாதுகாக்கிறோம். எது எப்படி பாதுகாக்கிறோம்? பை கூலிங் டு வெரி லோ டெம்பரேச்சர். வெரி லோன்னு சொல்லலாம், இல்லை வெரி வெரி லோ டெம்பரேச்சர், -196°C. அப்படி 196°C கொண்டு போக முடியுமானா? முடியும். எதை யூஸ் பண்ணி அப்படின்னா லிக்யூட் நைட்ரஜனை யூஸ் பண்ணி கொண்டு போகலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், அட் திஸ் எக்ஸ்ட்ரீம் லோ டெம்பரேச்சர். எக்ஸ்ட்ரீம் லோ டெம்பரேச்சரே இருக்காது, எக்ஸ்ட்ரீம் கோல்டாக தான் இருக்கும். ஸோ எனி என்சைமேட்டிக் ஆர் கெமிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் த பயாலாஜிக்கல் மெட்டீரியல் வில் பி டோட்டலி ஸ்டாப்டு. நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு பொருளுக்கு அதிக அளவில் குளிர்ச்சியை கொடுக்கும்பொழுது அந்த செல்லோட என்சைமேட்டிக் நொதி நிகழ்வுகள், கெமிக்கல் ரியாக்ஷன், வேதியியல் நிகழ்வுகள், எவ்ரி திங் ஷுட் பி ஸ்டாப்டு. அப்போ அது எந்த கண்டிஷனில் இருக்கோ அதே கண்டிஷன்லேயே இருக்கும். ஸோ அண்ட் திஸ் லீடு டு ப்ரிசர்வேஷன் ஆஃப் மெட்டீரியல் இன் டார்மன் ஸ்டேட்டஸ். உறக்க நிலையில் இருக்கும்பொழுது அதை பாதுகாக்கிறதுக்கு இது ஒரு க்ரையோ ப்ரிசர்வேஷன் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட். சரி, ஓகே, அந்த நல்லா குளிர வச்சாச்சு, அதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா, லேட்டர் திஸ் மெட்டீரியல் கேன் பி ஆக்டிவேட்டட் பை பிரிங்கிங் டு ரூம் டெம்பரேச்சர் ஸ்லோலி.
கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குளிரை குறைக்கணும். ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வரணும், 35 டிகிரி செல்சியஸ் கொண்டு வரணும். சடனாக பண்ணிங்கன்னா அது வந்து ரப்சர் ஆகிடும். அப்போ நம்ம ஒரு 10 டிகிரி செல்சியஸாக குறைச்சிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ரூம் டெம்பரேச்சருக்கு வரும். அதுக்கப்புறம் நம்ம எதுக்காக ஸ்டோர் பண்ணோமோ நம்ம அதுக்காக பயன்படுத்திக்கலாம், ஓகேங்களா? ஸோ பிரிங்கிங் ரூம் டெம்பரேச்சர் ஸ்லோலி ஃபார் எனி எக்ஸ்பெரிமெண்டல் ஒர்க், அதுக்காக நான் எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட் ப்ரிசர்வேஷன் ஒரு 5 மார்க் நோட் பண்ணிங்க. அடுத்த டாபிக் எடுத்துக்கிட்டிங்க என்ன இருக்குது? ஃப்யூச்சர்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி தமிழ் எழுதிங்க. உயிர் தொழில்நுட்பவியலின் எதிர்காலம், உயிர் தொழில்நுட்பவியலின் எதிர்காலம். என்ன எதிர்காலம் இருக்குது? எல்லா ஃபீல்டுக்கும் ஒரு எதிர்காலம் அப்படிங்கிறது இருக்குது. பட் உயிர் தொழில்நுட்பவியலில் என்னென்ன எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், பயோடெக்னாலஜி ஹேஸ் பிகம் எ காம்ப்ரிஹென்சிவ் சயின்டிஃபிக் வெஞ்சூர் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் அகடமிக் அண்டு கமர்ஷியல் ஆங்கிள் வித்தின் எ ஷார்ட் என்னது டைம் வித் த சீக்வன்சிங் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் அண்ட் ஜீனோம் ஆஃப் சம் இம்பார்ட்டன்ட் ஆர்கானிசம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பயோடெக்னாலஜி அபரிமித வளர்ச்சியை அறிவியல் பூர்வமாக வளர்ந்துருக்கு அப்படிங்கிறாங்க. அது எந்த பாயிண்ட் என்னன்னா அகடமிக், அகடமிக் அப்படின்னா நாலேஜ். அது கமர்ஷியல் ஆங்கிள் அப்படின்னா, கமர்ஷியல் அப்படின்னா வணிக நோக்கில், எப்படி பார்த்தாலும் நாலேஜ்லேயும் சரி இல்லை வணிக நோக்குலேயும் சரி இது ஒரு அபரிமித வளர்ச்சியை வித்துருக்கு. எப்படி அப்படின்னா வித்திய ஷார்ட் டைம், குறைந்த நேரத்தில், குறைந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, சீக்வன்ஸிங் ஹியூமன் ஜீனோம், மனிதனுடைய ஜீனை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா? 1.5 pairs ஆஃப் மில்லியன் பேர்ஸ் ஆஃப் என்ன இருக்குது, நைட்ரோஜினஸ் பேஸ் ஹியூமனில் இருக்குது, 30,000 ஜீன் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே போல் ஜீனோம் ஆஃப் என்னது சம் இம்பார்ட்டன்ட் ஆர்கானிசத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. சில முக்கியமான தாவரத்தினுடைய ஜீனோமையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜீனோம்னா என்னது, ஒரு ஆர்கானிசில் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் ஜீன் தான் ஜீனோம். அது இந்த பயோடெக்னாலஜி மூலிமா ஆராய்ஞ்சிருக்காங்க. த ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட் இன் த பயோடெக்னாலஜி, ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்னா, ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட் எதிர்கால முன்னேற்றத்துக்காக பயோடெக்னாலஜி வில் பி எக்ஸைட்டிங். அதை நம்ம பார்த்து வியக்க போகிறோம். தஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் த பயோடெக்னாலஜி வில் லீட் டு த நியூ சயின்டிஃபிக் ரிவல்யூஷன். அப்போ பயோடெக்னாலஜி வளரும்போது புதிய அறிவியல் புரட்சி இங்கு ஏற்படும். ஒரு சேஞ்ச் இன் த லைஃப்ஸ் ஃப்யூச்சர் ஆஃப் பீப்புள், எதிர்காலத்தில் வரக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை முறையில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். காரணம் அறிவியல் துறையில் வரக்கூடிய ஒரு புரட்சி, அதுக்கு காரணம் பயோடெக்னாலஜி. லைக் இண்டஸ்ட்ரியல் அண்ட் கம்ப்யூட்டர் ரிவல்யூஷன், தொழிற்சாலை புரட்சிகள் இல்லை கணினி புரட்சி மாதிரி பயோடெக்னாலஜிக்கல் ரிவல்யூஷன் வில் ஆல்சோ ப்ராமிஸ் மேஜர் சேஞ்சஸ் இன் த மெனி ஆஸ்பெக்ட் ஆஃப் த மாடர்ன் லைஃப், ஓகேங்களா? அப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க, ஒரு என்ன சொல்கிறது, தொழிற்சாலை புரட்சி, புரட்சினாலே தெரியும் அதிக அளவில் வர்றது, கணினி புரட்சி, கம்ப்யூட்டர் ரெவல்யூஷன், அதே போல் பயோடெக்னாலஜி ரெவல்யூஷன் மூலயமா எதிர்காலத்தில் நம்மளுடைய நவீன வாழ்க்கைக்கு தேவை மாதிரி நிறைய மாற்றங்களை பயோடெக்னாலஜி கொடுக்க போகுது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ இதோடு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த லெசன்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகுது, ஓகே?